ஹாய் கைஸ், நான் உங்கள் விஷ்ணு ஃப்ரம் எல்எஸ்எல் டெக் சேனல். நேத்திக்கு சொன்ன மாதிரி நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ஆடியோ டெக்னோவில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் பற்றி அண்ட் ஷீல்ஸை பற்றி அண்ட் சென்சார்ஸ் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பிகினர்ஸ்க்கு வந்து என்ன போர்டு யூஸ் பண்ணலாம், என்ன சென்சார்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நம்ம சேனலுக்கு ஒரு டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த குரூப்போட லிங்க்கை இன்வைட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட், ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது, அதை நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது, அண்ட் சைஸ் இருக்குது, அண்டு ஐசிஸ் நிறைய இருக்குது. என்னடா இத்தனை இருக்குது, இத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் ஏற்றப்பில் யூஸ் பண்ண தேவையான போர்ட்ஸ் அண்ட் அதுதான் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஏற்றாப்பில் ஒரு சின்ன சைஸ் போர்டு, அண்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்றப்போ சைஸ் போர்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் ஏற்றாப்பில் நம்ம போர்ட் சூஸ் பண்ணுறது தான் ஆடியோவில் அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பிகினர்ஸ்க்கு அண்ட் ஆடியோ இப்போ ஸ்டார்ட் ஆகுது, இப்போ கற்றுக்கணும்னு நினச்சி நினைக்கிறவங்களுக்கு, அண்ட் ஆடியோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணால் போதும், பேசிக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆடியோ யூனோ நல்லாயிருக்கும். அதான் நான் சஜெஸ்ட் பண்ணுறேன். ஆடியோ யூனோ வேறு எதுவும் இல்லை, இந்த இதுதாங்க, இதுதான் ஆடியோ யூனோ. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஆடியோ யூனோ. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஐசி இருக்கும், இதுதான் வந்து இந்த போர்டோட பிரெயின். இந்த ஐசியோட மாடல் பார்த்தீங்கன்னா அட்மெகா 328, இதுதான் அந்த ஐசி. நம்ம கொடுக்குற கோடிங், நம்ம பண்ணுற கோடிங் எல்லாமே இந்த ஐசியில் தான் ஸ்டோர் ஆகும், அண்ட் இந்த ஐசி தான் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைப்பே போட்டிருக்கும். இந்த டைப்பே போட்டு எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பண்ணுற ப்ரோக்ராமிங் வந்து இந்த போர்டு டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இந்த போர்டு மூலம் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அண்ட் இன்னொன்று, நம்ம போர்டுக்கு பவர் பண்ணுறோம், பவர் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த போர்ட் வழியாக தான் நம்ம பவர் கொடுப்போம். அண்ட் பக்கத்தில் இந்த ஒரு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேரல் ஜாக், ஃபீமேல் பேரல் ஜாக். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு கோடிங் பண்ணியிருக்கோம், அண்ட் அந்த போர்டை வந்து வேறு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துலேருந்து பவர் சோர்ஸ் எடுக்கிறது தான் இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 வோல்ட் to 12 வோல்ட் கொடுத்துக்கலாம், அது போக 20 வோல்ட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கும். அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் எதுக்குன்னா, இங்கே கொடுக்குற பவர் வந்து ஃபைவ் வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணி இந்த ஐசி கொடுக்குறது தான் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அன்லாக் இன்புட்ஸ் இருக்கும், A0 to A5, இதெல்லாமே அன்லாக் இன்புட்ஸ். நீங்கள் கொடுக்குற சென்சார்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற சென்சார்ஸோட இன்புட் எல்லாமே இந்த போர்ட்ஸில் தான் கொடுப்பீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வோல்ட் இருக்கும், ஒரு 3 வோல்ட் போர்ட் இருக்கும், அண்ட் கிரவுண்ட் 2 போர்ட் இருக்கும். எதுக்கு இதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சென்சார்ஸ்க்கு வந்து ஒரு பவர் கொடுக்கணும். ஸோ அந்த பவர் கொடுக்கறது நீங்கள் தனியாக எக்ஸ்டர்னல் சோர்ஸ் யூஸ் பண்ணுறது பதிலாக இந்த போர்டில் நீங்கள் பவர் எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த போர்ட்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 to 13 வரைக்கும் டிஜிட்டல் போர்ட்ஸ் இருக்குது, அதில் 8 to 13 வரைக்கும் பிவிஎம் போர்ட்ஸ் வாங்க. பிவிஎம்னா பல்ஸ் வித் மாடுலேஷன். ஸோ 8 to 13 வரைக்கும் பிவிஎம் போர்ட்ஸ், அது எல்லாமே டிஜிட்டல் போர்ட்ஸ். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா RX TX போட்டிருக்கோம். ஆக்சுவலி இது எதுக்கு அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராசஸ் எதாவது பண்ணுறீங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆடினோ போர்டு தான் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மல்டிபிள் போர்டை சீரீஸாக கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்டு போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த RX and TX இதை கனெக்ட் பண்ணிட்டு, இதே இது RX and TX ஒரு போர்டில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அந்த ரெண்டு போர்டு நீங்கள் எத்தனை போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எல்லா போர்டுமே ஒரே சீரீஸாக பேராகும். நீங்கள் பண்ணுற ஒரு கோடிங் வந்து இந்த ஒரு போர்டில் கொடுத்தீங்க, இந்த போர்டில் அந்த போர்டு ட்ரான்ஸ்மிட் ஆகி எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இந்த ரெண்டு போர்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 LED இருக்கும், அங்கே இங்கே ஒரு LED இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா, இந்த ஒரு LED வந்து எதுக்குன்னா பவர் LED வாங்க. ஆக்சுவலி இந்த போர்டு நீங்கள் பவர் சோர்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த LED பிளிங்க் ஆகும், அதாவது ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன், இதுக்கு வந்து பவர் இருக்குது, பவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 LED இருக்கும், RX TX. RX-னா ரிசீவ் அண்ட் TX-னா ட்ரான்ஸ்மிட். ஸோ நான் சொன்னேன்ல, இங்கேருந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது, அண்ட் போர்டு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்போ அது ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற கோடிங் வந்து ட்ரான்ஸ்மிட்டாக இருக்கா ரிசீவாக இருக்கான்னு சொல்லி இண்டிகேஷன் காட்டுறது அந்த 2 LED. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு LED இருக்கும், அது வந்து லோடு வாங்க. ஆக்சுவலி எதுக்கு அப்படின்னா, இந்த LED வந்து போர்ட் நம்பர் 13 கனெக்ட் ஆயிருக்கும், ஒரே லைனாக கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ போர்ட் நம்பர் 13 நீங்கள் எதாவது அவுட்புட் ஏதாவது கொடுக்குறீங்க, இல்லை ஏதாவது சம்திங் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த LED பிளிங்க் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த LED, ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனாக தான் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், 1 to 13 ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, சப்போஸ் அந்த 5 வரதுக்குள்ளேயே அந்த ஏதாவது ப்ராசஸ் ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா, திருப்பி நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி 1 to 13 அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஸோ அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணதுக்காக தான் இந்த ரீசெட் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆடினோ யூனோனா இவ்வளோ தான், வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. இன்றைக்கி இப்போ வந்து நம்ம ஆடினோ யூனோ போர்டோட டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், நாளைக்கு வீடியோவில் இந்த போர்டு எப்படி நம்ம லேப்போ இல்லை சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுறது, அண்ட் எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு ஆடினோ யூனோ வாங்கிக்கோங்க, இதுதான் ஆடினோ யூனோ, வாங்கிக்கோங்க. இது வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, ஏன்னா அதில் நிறைய ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அண்ட் அது தனியாக டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. அண்ட் இந்த ஆடினோ யூனோ வாங்கினீங்கனா சில கம்பெனிஸில் வந்து கேபிள்ஸ் கூடவே கொடுப்பாங்க. ஸோ அப்படி கேபிள்ஸ் கூட வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைப் ஏ கேபிள் வாங்கிக்கோங்க.
அண்ட் நீங்கள் சென்சார்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு, போர்டு கூட கனெக்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜம்பர் வேஸ் வாங்கிக்கோங்க. செட் ஆஃப் ஜம்பர் வேஸ், ஜம்பர் வேஸில் மூணு வெரைட்டிஸ் இருக்குது, மேல் டு மேல், மேல் டு ஃபீமேல், டு ஃபீமேல், இந்த மாதிரி மூணு டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கான வாங்கிக்கோங்க. இது வாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் சாலிட் கோர் வயர் வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரெட் போர்டு ஒன்று வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு ஸோ ஒரு பிசிபி போர்டில் நீங்கள் டேரெக்டாக உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு பிகினிங் ஸ்டேஜுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரெட் போர்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டயோடாக வாங்கி அதை ஒரு சர்க்யூட்டாக மேக் பண்ணி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தது, இல்லை ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டயோட்ஸாக வாங்கிக்கோங்க. லைக் இப்போது எல்டிஆர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ எல்டிஆர் யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா எல்டிஆர் டயோட் மட்டும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இது கூட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆட், அதை 10K ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி இது நீங்களே ஒரு சர்க்யூட் ஒரு மாடியூலாக மேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குன்னு தனியாக மாடியூல்ஸ் வெளியே இருக்குது, அதை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வாங்கிக்கோங்க, 10K ரெசிஸ்டன்ஸ், 1K ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 100K ரெசிஸ்டன்ஸ், 220 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீட்டர்ஸ் வாங்கிக்கோங்க. பொட்டன்ஷியோ மீட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பெருசாக பொட்டன்ஷியோ மீட்டர்ஸ் வாங்கணும் தான் இல்லை, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், இன்னொன்று சால்வ் ட்ரிங்ஸ்லாம் வைக்கணும். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா வாங்கிக்கோங்க, பெருசாக இருக்கணும் அப்படின்னா. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பொட்டன்ஷியோ மீட்டர்ஸ்லாம் இருக்குது, இதில் வந்து 10K, 1K, 220 ஓம் அண்ட் 100 ஓம், 100K இதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஒரு பேசிக் பிக்னஸ்க்கு இது போதும். இல்லை நான் இன்னும் சென்சார்ஸ் வச்சு இன்னும் டீப்பாக ப்ராஜெக்ட் பண்ணணும், இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக சென்சார்ஸ் இருக்குது, அது என்னென்னு இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அல்ட்ராசோனிக் சென்சர் வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு 16 உள்ள ஒரு எல்சிடி டிஸ்பிளே வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிஏஆர் சென்சார், ஒரு சாய்ஸ் சென்சார், அண்ட் இந்த மாதிரி ஒரு ஐஆர் சென்சார், ஐஆர் மாடியூல், சாரி இது எல்லாமே ஒரு மாடியூல்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹியூமிடிட்டி மாடியூல், இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மாடியூல், இந்த மாதிரி ஒரு கேஸ் மாடியூல், இந்த மாதிரி ஒரு ஃப்ளேம் ஃபைண்டர் ஒரு மாடியூல், அண்ட் இந்த மாதிரி ஒரு சர்வோ மோட்டர் வாங்கிக்கோங்க. நான் சொன்னல அதாவது வெறும் டயோட வச்சு ஒரு நீங்களே ஒரு மாடியூலாக மேக் பண்ணி கொஞ்சம் பார்க்கணும் சொன்னால, சி இதான் வந்து நான் மேக் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு பிசிபியில் சால்ட்ரிங் வச்சு நீங்களே வந்து ஒரு மாடியூல் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி டேரெக்டாக மாடியூல்ஸே வாங்கிடுங்க. என்ன இது கொஞ்சம் சீப்பாக இருக்கும், இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதான் டிஃப்ரென்ஸு. என்னடா இத்தனை காம்பவுண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் எங்கெங்கே நான் போய் வாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதெல்லாம் ஒரு கிட்டாகவே தனியாக கிடைக்குது. அந்த கிட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் அதையும் வாங்கிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து காம்பவுண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து ஆர்டினோ போர்ட்ஸை பற்றி அண்டு சென்சாரை பற்றி ஷீல்டை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட்டு போர்டு அண்ட் சென்சாரை பற்றி தான் சொல்லியிருக்கேன், இன்னும் ஷீல்டை பற்றி நான் சொல்லலை. ஷீல்டை பற்றி நான் நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி டைம் எவ்வளோ தான் இருக்குது, இதுவே நியர்லி வந்து 8 மினிட்ஸ் கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் அதை நான் ஷேர் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே டியூன், பாய்.